டோபிட்டாவும் டோர்மன் ஃபஸ்ட் டைம் பர்மனை மீட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரீ ஃபயர் இந்தியா அன்பேனட், அதுக்கப்புறம் ஜிகே 6 லீக்ஸ், மைன்கிராஃப்ட் அப்டேட். வெல்கம் டு கேமிங் நியூஸ். பிளேபிள் கேரக்டர் மைக்கேல் ஃப்ராங்க்லின் வச்சு விளையாடி இருப்பீங்க. அதே மாதிரி லூசியா கேரக்டரும் GTA 6 ல வர போகுது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா ரிலீஸ் டேட். ஃப்ரீ ஃபயர் இந்தியா ரிலீஸ் ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்கே எப்போ ரிலீஸ் ஆக போகுது ஃப்ரீ ஃபயர் தெரியல, எல்லாருமே உருட்டினிருக்காங்க. இதுவும் நம்பாதீங்க, ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்மளுக்கு எப்போ வரும் யாருக்குமே தெரியல, எல்லாமே ரூமர்ஸ். இது வரைக்கும் செக் பண்ணாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானால் போட்டுங்க. நம்மளோட டான் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா அன் பண்ண நானே ஃபஸ்ட்டாக சொல்கிறேன். மைன்கிராஃப்ட் கூடிஸ்கில் நெக்ஸ்ட் அப்டேட் வர போகிறாங்க, அதில் புதுசாக ட்ரையல் சாம்பன் இருக்க போகுது, அதுக்கப்புறம் புது ஜாம்பி வர வர போகுது. அந்த ஜாம்பியோட நேம் பிசார். நேம் The breeze is quite a challenge. Yeah, I know. Freezer. Name. The breeze is quite... I think Trager. Breeze is... No. Freezer. Okay. இப்போ நம்ம என்னன்னு சொல்லுறது கேமிங் நியூஸ். நம்மளுக்கு எப்படின்னா எல்லா டைப் ஆஃப் கேம்ஸ் இங்கே ராக் ஸ்டார், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் அஸ், மைன்கிராஃப்ட், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, எல்லா டைப் ஆஃப் கேம்ஸுமே நம்ம இனிமேல் நியூஸ் டைப்பில் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கிறீங்கன்னு போட்டு தான் நம்ம பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாம் போடும். இது பார்ட் 1. இப்போ அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம எப்பயுமே கார்ட்டூன் பற்றி பேச போகிறோம். இனிமேல் நம்ம கேமிங் நியூஸ் பற்றி பேசிட்டு மேலே லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கிறப்ப டோரிமான் ஷின்சான் எல்லா கார்ட்டூன்ஸ் பற்றி நம்மளுக்கு சீக்ரெட்டு, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டில் பேசுவோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம டோரிமான் மீட்ஸ் பர்மன் எபிசோட் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் டோரிமான் ஸ்பெஷலாக ஹையர் பண்ணுறாங்க ஜப்பானில் மட்டுமே, இந்தியாவில் இது வரைக்கும் டப்பான் இந்தியாவில் கூடி சீட்டில் போடுவாங்க. இந்த எபிசோட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சுனிய வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சுனிய வீட்டில் எல்லாருமே உட்காந்து பர்மன் பார்த்துக்கிறாங்க. அப்போ நோபிட்டா மட்டும் பர்மனை பாராட்டி நிற்கிறேன். இதை பார்த்து சுனியஜியானுக்கும் வந்து நோபிட்டா தோச்சுறாங்க. அதுக்கப்புறம் டோரிமான்ட்ட போகிற டோரிமான் ஏதோ ஒரு டிவி எடுக்கிறான், அந்த டிவி நம்ம ரியல் லைஃப்பில் வர மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் டிவிக்குள்ளே போகிறான் டோரிமான், டோராக்கி கேத்து வந்து தின்றான். அதுக்கப்புறம் சேனல் மாற்றான் நோபிட்டா, நோபிட்டா மாற்றினோடனே பர்மன் வரான். பர்மன் எல்லாரும் அடிக்கத்தை பார்த்து ரொம்ப எக்ஸ்டான் நோபிட்டா, டிவிக்குள்ளே போகிறான், டிவிக்குள்ளே பர்மனை பார்ப்பான்னு பார்த்தா போய் வில்லன் மேலே விடறான். வில்லன் எல்லாருமே அவங்கள ரெண்டு பேரும் கட்டி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பர்மனுக்கும் மைக்கமான் கொடுக்குறாங்க, மைக்கமான் கொடுத்து அவன் ஒரு கூண்டில் அடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் டோரிமான் ஒரு புதுசாக டிவைஸ் எடுக்கிறான், அதை ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுத்து சுமேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் தான் பார்க்கும் அப்படி இப்படின்னு நோபிட்டா பேசுங்க. இதை பார்த்த கடுப்பான டோரிமான் அதுக்கப்புறம் எங்களை கருத்தி வச்சுறாங்க, எனக்கு உதவி பண்ணு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்மன் டீமே வந்து பர்மனை காப்பாற்றி அதே கூண்டில் அவன் வில்லன்களை அடிச்சு லாஸ்ட்டாக டோரிமான் நோபிட்ட கை கொடுக்குற போகிறப்ப ஏதோ ஒரு பூனை வந்து டிவி சேனலில் மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க டிவி விட்டு டிவி எங்கெங்கே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த எபிசோட் இதோட முடியுது. அவ்வளோதான் இன்னைக்கான கேமிங் நியூஸ். உங்களுக்கு கேமிங் நியூஸ் ப்ளஸ் கார்ட்டூன் வீடியோ நம்மளுக்கு இனிமேல் கேமிங் நியூஸில் வரும். இந்த கேமிங் நியூஸ் பிடிச்சிருந்தா நம்மளுக்கு டெய்லியும் சண்டே நம்மளுக்கு நெக்ஸ்ட் சண்டேலேருந்து வரப்போகுது. நீங்கள் இந்த வீடியோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுங்களோ அதை பொறுத்து தான். லவ் சமேச்சக்கே ஃபேமிலி, பாய்.